நரக வாழ்க்கையை பற்றி விளக்கம் சொல்லும் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வெறித்தனமாக இல்லற நடத்தி விட்டு உடம்பு இழந்த இருப்பார் கடவுளே எனக்கு நோய் வந்தது என்றால் என்ன செய்வான்? அவ்வீன் ஆரவாரம் மற்றவன் மதிக்க என்பதற்கு அவ்வீன் செலவு செய்த நிலைமை என்ன ஆகும்? ஆக எல்லாவற்றுக்கும் அறிவு தருவது ஆசான். ஞானிகளுடைய ஆசி இருந்தால் தான் அறிவு வரும். இல்லைன்றால் அளந்து செலவு செய்தல், அளந்து இல்லறத்தை நடத்துதல், அளந்து பிள்ளை, எல்லாவற்றுக்குமே எதாக இருந்தாலும் அளவு தெரியும். அவனுக்கு முன்னுமே உணர்த்தப்படும். நீ போகிற பாதை சரியில்லைப்பா, இப்படி வீண் ஆரவாரம் செஞ்ச அகலக்கால் வைக்கிற, உன்னுடைய வசதிக்கு சின்ன வீடாக போதும், உன்னுடைய கையில் இருக்கிறது 2 லட்சம் 4 லட்சம் இருக்குது, ஒரு அதுக்கு ஏற்ற மாதிரி கட்டு, கடன் வாங்காதே, வாங்க நல்லது இல்லைன்னு உணர்த்தப்படும். ஏன்னா அதிகம் கடன் வாங்குவான், கடன் வட்டிக்கு மேலே கட்டி கட்டுவான், வாழ்க்கை வீணாக போகும். இது வாழ்க்கையில் வாழ்வியல் தெரிந்தவர்கள் சிக்கனமாக தேவைக்கு உட்பட்டு எதை வீடு கட்டுவதாக இருந்தாலும் சரி, திருமணம் செய்வதாக இருந்தாலும் சரி, மற்றவர் மதிக்க வேண்டும் என்பதற்காக அவன் செய்யவே மாட்டான். என்ன காரணம்? அவன் புரியும், அவனுக்கு வாழ்வியல் தெரிந்தவன். அவன் மற்றவர் மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவையான மட்டும் செய்வான். அதாவது மாமன் மச்சனாருக்கோ செய்ய திருமணம் இருக்கோ எதோ போவோம். ஆக எல்லாவற்றையும் புரிந்து கொள்கின்ற ஆற்றல் தருவது ஞானிகள் தான். அகத்தியர் நாமத்தை தினம் சொல்லி வந்தால் அவர்களுக்கு உணர்த்தப்படும், இல்லறம் சிறப்பாக இருக்கும். தினம் பூஜை செய்கிறான், புண்ணியம் சேர்ந்து அருள் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. ஆசானை கேட்குறான், எனக்கு இல்லறமும் சிறப்பாக இருக்க வேண்டும், உன் திருவுருள் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் அவன் திருவுருள் பெறான்? சத்து அசத்தை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உடம்பு என்னை வஞ்சிக்கும் என்பது எனக்கு நான் உணர்கிறேன் உன் திருவுருளால். நரதிரை மூப்பு வரும் என்பதும் திருவுருளால் அறிந்து கொண்டேன். என்றைக்கு இருந்தாலும் என்னை கொண்டு விழுந்த உடம்பு அழிந்தால் உயிர் நிச்சயம் போகும். ஆகவே உடம்பு அழிவதற்கு முன்னே ஒரு 10-12 வருஷமாவது ஒரு 20 வருஷம் பூஜை செய்ய வேண்டும். 20 வருஷம் ஒருத்தன் பூஜை செஞ்சால் என்ன ஆகுன்னா, பிறக்கும்போதே அவன் ஞானியாக பிறப்பான். பிறக்கும்போதே அவன் ஞானவாள். எப்படி கேட்குறான்? அடியனுக்கு ஞானம் சித்திக்கணும், இல்லறம சிறக்க வேண்டும். அடியனுக்கு ஞானம் சித்திக்கணும், இல்லறம சிறக்க வேண்டுங்கிறான். அப்படி கேட்டுக்கிட்டே வர்றான். பார்த்தா வெளியில் தெரியாத ஒரு ஞானி அவன். அடியனுக்கு ஞானம் சித்திக்கணும், இல்லறம் சிறக்க வேண்டும், வருவாய் எனக்கு வறுமையெல்லாம் வாழ்வு வர வேண்டும், நான் யாரும் மற்றவரிடம் கடை வாங்கிட்டு கை கட்டுக்கு நிற்கக்கூடாது, எல்லாம் அளந்து அந்த உணர் தினமும் பூஜை செய்தால் எந்த செயலையும் நீதி இருக்கும். தினம் பூஜை செய்கிற குடும்பத்தில் அமைதி இருக்கும். தினம் பூஜை செய்தால் புலால் உணவு தப்பு என்று உணர்வான். இப்படி இப்போ மனைவி கொடுமையை பேசிட்டோம் தப்பு என்று உணர்த்தப்படும். அதே சமயம் கணவன் புரிந்து கொள்ளாமல் போகாமல் பேசிட்டோம் நல்லதில்லைங்கிறது அவளுக்கு உணர்த்தப்படும். ஆக உணர்த்துவது கல்வி துணையா அனுபவமா? இல்லை, ஞானிகளுடைய ஆசி. ஞானிகளோட ஆசையாக தான் அந்த அறிவு, அந்த உணர்வுகள் ஒருவர் புரிந்து கொள்கின்ற பண்பு வந்தது. புரிந்து கொள்கின்ற பண்பு இருப்பதால் அது வாழ்வியலோட இயல்பு அறிந்து கொண்டான். 15-20 வருஷம் திருமணம் ஆனதுலேருந்து 20 வருஷம் பிள்ளைகள் இருக்கும். பிள்ளைகளை திருமணம் செய்வான், பிள்ளைகளுக்கு அடிக்கடி படிக்க வைப்பான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.